தேசபக்தி என்பது எந்த கட்சிக்கும் சொந்தமான ஏகபோக உரிமை கிடையாது என சிவசேனா கட்சி விமர்சித்துள்ளது. அரசியல் எதிரிகளை ஆன்டி நேஷனல்ஸ் என அழைப்பது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது என்றும் சிவசேனா கூறியுள்ளது. அக்கட்சியின் அதிகாரப்பூர்வ ஏடான சாம்னாவின் தலையங்கத்தில் பயங்கரவாத முகாம் மீது விமானப்படை நடத்திய தாக்குதல் அவர்கள் பணியின் ஒரு பகுதியாகும் என்றும் யாரும் இட்ட வேலையை செய்வதற்காக அந்த தாக்குதல் நடத்தப்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. காஷ்மீர் மாநில சட்டப்பேரவை தேர்தலை நடத்துவது குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா இன்று ஆலோசனை நடத்த உள்ளார். காஷ்மீர் மாநிலத்தில் நடைபெற்று வந்த மெஹபூபா முஃப்தி தலைமையிலான அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை பாஜக திரும்ப பெற்றதை தொடர்ந்து ஆட்சி கவிழ்ந்தது. இதையடுத்து அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெற்று வருகிறது. மக்களவைத் தேர்தலுடன் இம்மாநில சட்டப்பேரவை தேர்தலும் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அறிவிப்பு வெளியாகாதது அம்மாநில கட்சிகளுக்கு ஏமாற்றத்தை அளித்தது. இந்நிலையில் காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலை நடத்துவது குறித்து ஆலோசிப்பதற்காக இன்று அதிகாரிகள் மட்டத்திலான கூட்டத்திற்கு தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா அழைப்பு விடுத்துள்ளார். டெல்லியில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் பெண் ஒருவரின் புடவையை பிடித்து சாலையில் தரதரவென இழுத்துச் செல்லும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. கடந்த 8ஆம் தேதி டெல்லியில் சாலையோரம் நின்று பேசிக் கொண்டிருந்த பெண் ஒருவரை நோக்கி இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் இழுத்துச் சென்றனர். திடீரென பெண்ணின் புடவையை பிடித்து இழுத்த வாகன ஓட்டி சற்று தூரத்துக்கு தரதரவென இழுத்துச் சென்றார். இதில் தார் சாலையில் உரசியபடி சென்ற பெண்ணை அங்கிருந்தவர்கள் வேடிக்கை பார்த்தனரை தவிர காப்பாற்ற முயலவில்லை. இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. செயின் பறிக்கும் கொள்ளையர்களா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏப்ரல் 18 மதுரையில் சித்திரை திருவிழா நடைபெறுவதால் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் தேதியை மாற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் டி கே ரங்கராஜன் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் கட்சியின் தேர்தல் பிரச்சாரம் நிதியளிப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், லட்சக்கணக்கான மக்கள் திருவிழாவினை கண்டுகளிக்கும் வகையில் பாதிப்புகள் இல்லாத தேர்தல் தேதியை மாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஊழல் மூலம் கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்றுவதற்காக மோடியை சில டேடி என்று அழைப்பதாக காங்கிரஸ் தமிழக மேலிட பொறுப்பாளர் சஞ்சய் தத் விமர்சித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த சஞ்சய் தத், கடந்த தேர்தலின் போது மோடி அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் அதை மறைக்க பல்வேறு யுக்திகளை அவர் கையாண்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் கஜா புயலால் ஏற்பட்ட பாதிப்புகளை பார்க்க வராத மோடி தற்போது தேர்தலுக்காக அடிக்கடி வருகிறார் என்று கூறிய சஞ்சய் தத், காங்கிரசாரின் தேர்தல் பரப்புரை தமிழகத்திலிருந்தே தொடங்கும் என்று கூறினார். தேர்தல் விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் நடிகர்கள் விஜய் சேதுபதி, விவேக் ஆகியோர் நடித்துள்ளனர். உங்கள் வாக்கு விற்பனைக்கல்ல, வாக்களிப்பது ஜனநாயக கடமை உள்ளிட்டவை குறித்து வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விளம்பர செய்திகளை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வெளியிட்டார். நடிகர்கள் விஜய் சேதுபதி, விவேக் உள்ளிட்டோரும், கிரிக்கெட் வீரர் தினேஷ் கார்த்திக், அவரது மனைவியும் ஸ்குவாஷ் வீராங்கனையுமான தீபிகா பலிகல் ஆகியோரும் தேர்தல் விழிப்புணர்வு விளம்பரத்தில் நடித்துள்ளனர். தொலைக்காட்சிகள், சமூக வலைதளங்கள், தியேட்டர்களில் இந்த விளம்பரங்கள் வெளியிடப்பட உள்ளன. பாஜக அரசு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை சிதைக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் பிருந்தா காரத் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நடைபெற்ற அக்கட்சியின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், மோடி அரசு மாயாஜால அரசாக உள்ளதாகவும் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கப் போவதாக கூறிக்கொண்டிருப்பதாகவும் விமர்சித்தார். ஊழலை பொறுத்தவரை மோடியும் எடப்பாடியும் ஜாடிக்கேத்த மோடியாக இருக்கிறார்கள் என்றும் பிருந்தா காரத் விமர்சித்தார். தமிழக மக்கள் ஒரே கல்லில் 2 மாங்காய் என்ற பழமொழிக்கு ஏற்ப பாஜகவையும் அதிமுகவையும் தோற்கடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திருப்பூரில் அரசு பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டடத்திற்காக தான் சேமித்து வைத்திருந்த 38,288 ரூபாயை 3ஆம் வகுப்பு மாணவி பரிசாக அளித்துள்ளார். வேலம்பாளையத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 1,140 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளிக்கு கட்டடம் கட்ட பெற்றோர் ஆசிரியர் கழகம் மற்றும் அப்பள்ளியில் பயின்று வரும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் உதவி செய்து வருகின்றனர். இந்த நிலையில் சர்ணாபுரி பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் வித்யா தம்பதியின் 8 வயது மகள் சஷ்டிதா தனியார் பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் தான் சிறுக சிறுக உண்டியலில் சேர்த்து வைத்திருந்த 38,288 ரூபாயை அரசு பள்ளி கட்டட கட்டுமானத்திற்காக அளித்தார். தமிழகத்தில் அகழ்வாராய்ச்சி நடைபெறவுள்ள இடங்களின் சுற்றுவட்டார பகுதியில் மணல் மற்றும் கல் குவாரிகள் அமைக்க அனுமதி வழங்கக்கூடாது என மாவட்ட ஆட்சியர்களுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர், சிவகளை, பரம்பு மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் பழனி பகுதியில்
அகழ்வாராய்ச்சி நடத்த உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் நீதிபதிகள் கிருபாகரன், எஸ் எஸ் சுந்தர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது பழனியில் பழமையான சின்னங்கள் இருந்தாலும் குடியிருப்புகள், விளைநிலங்கள் அதிகமாக இருப்பதாலும் ஆய்வு நடத்துவதில் சிரமம் இருப்பதாக அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், சேட்டலைட் மூலம் பூமியின் அடிப்பரப்பில் தொல்லியல் எச்சங்கள் உள்ளதா என ஏன் கண்டறியக்கூடாது என கேள்வி எழுப்பினர். வழக்கு விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அமராவதி வனப்பகுதியில் அடையாளம் தெரியாத வகையில் இந்தி பேசும் சிலர் நுழைந்துள்ளதாக வந்த தகவலைத் தொடர்ந்து அதிரடிப்படையினர் மற்றும் நக்சல் தடுப்பு பிரிவு போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தளிஞ்சி மலை கிராமம் அருகில் ஓடும் தேனாற்றில் இளைஞர்கள் குளித்துக் கொண்டிருந்த போது ஆற்றுப்படுகை வழியாக 10 பேர் வந்துள்ளனர். அதில் ஒருவர் மட்டும் தமிழ் பேசியுள்ளார், மற்றவர்கள் இந்தியில் பேசியுள்ளனர். மலை கிராமத்தை பற்றி விசாரித்தவர்கள் வனத்திற்குள் சென்று விட்டதாக அவர்கள் வனத்துறைக்கு தகவல் கொடுத்தனர். இந்நிலையில் வனப்பகுதியில் நக்சல் தடுப்பு பிரிவு போலீசார் மற்றும் வனத்துறையினர் அவர்களை தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை அருகே உள்ள திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோவில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கிய மாசி திருவிழாவில் தினமும் கலை நிகழ்ச்சிகளோடு முத்துமாரியம்மன் வீதி உலா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நாளான நேற்று தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து தரிசனம் செய்தனர். தேர் திருவிழாவையொட்டி காலை முதலே புதுக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் பால்குடம், காவடி, பறவை காவடி மற்றும் அலகு குத்திக் கொண்டும் ஊர்வலமாக வந்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதேபோல் குழந்தைகளை கரும்பால் தொட்டில் கட்டி அதை கோவிலுக்கு ஊர்வலமாக எடுத்து வந்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். தேரோட்டத்தை தொடர்ந்து வரும் 18ஆம் தேதி வரை மண்டகப்படி நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகில் உள்ள மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் நடைபெற்ற தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நேற்று நடைபெற்றது. கோவிலில் இருந்து அம்மன் சிறப்பு அலங்காரத்துடன் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பக்தர்கள் தாங்கள் வேண்டுதலுக்காக கொண்டு வந்த காய்கறிகள், பழங்கள், நாணயங்களை அம்மன் மீது வாரி இறைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காளி, குரத்தி போன்ற அவதாரங்களில் அலங்கரித்துக் கொண்டு பக்தர்கள் நடனமாடினர். கோவை மாவட்டம் சிறுமுகை வனத்தில் கடும் வறட்சி நிலவி வருவதால் விலங்குகளுக்காக டேங்கர் லாரிகள் மூலம் வனத்துறை தண்ணீர் நிரப்பி வருகிறது. 11,800 ஹெக்டேர் நிலப்பரப்பை கொண்ட அந்த வனப்பகுதியில் யானை, காட்டெருமை, கரடி, சிறுத்தை, புலி என ஏராளமான விலங்குகள் வசித்து வருகின்றன. இவைகளுக்காக மேட்டுப்பாளையம், கோத்தகிரி மலையடிவார பகுதி, குஞ்சப்பனை, பெத்திக்குட்டை, வில்வமரக்குட்டை ஆகிய பகுதிகளில் கசிவுநீர் குட்டைகள் மற்றும் தீவன தோட்டங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. தற்போது ஏற்பட்டுள்ள வறட்சியால் மரம், செடி கொடிகள் காய்ந்து சருகாகியும் நீர்நிலைகள் வற்றத் தொடங்கியுள்ளன. இதனை கருத்தில் கொண்டு வனத்துறையினர் வாரம் ஒருமுறை டேங்கர் லாரி மூலம் தண்ணீர் நிரப்பி வருகின்றனர். பகுத்தறிவாளர் கழக மாநில பொதுச் செயலாளராக இருந்த கோ அரங்கசாமி சென்னையில் காலமானார். 93 வயதான அவர் கல்வித்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். பெரியார் மற்றும் மணியம்மையுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த கோ அரங்கசாமி சென்னை முகப்பேரில் வசித்து வந்தார். அவருக்கு மனைவி, 3 மகன்கள் மற்றும் 1 மகள் உள்ளனர். அரங்கசாமியின் உடல் ஆய்வுக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு தானமாக இன்று வழங்கப்பட உள்ளது. பிரேசிலில் பெய்த கனமழையை தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் 11 பேர் உயிரிழந்தனர். பிரேசிலின் மிகப்பெரிய நகரமாக விளங்கும் சாபாலோவில் கடந்த ஞாயிறன்று பலத்த மழை பெய்தது. வழக்கத்திற்கு மாறாக தொடர்ந்து பெய்த மழையால் ஏரி மற்றும் நீர்நிலைகள் நிரம்பி வெள்ள நீர் நகருக்குள் புகுந்தது. இதனால் தாழ்வான பகுதிகள் அனைத்தும் வெள்ளத்தில் மிதக்கின்றன. அத்துடன் பேருந்துகள், கார் உள்ளிட்ட வாகனங்கள் வெள்ளத்தில் சிக்கி தத்தளிக்கின்றன. குடியிருப்புகளுக்குள் வெள்ளநீர் புகுந்த நிலையில் மொட்டைமாடி மற்றும் மேட்டுப் பகுதிகளில் மக்கள் தஞ்சமடைந்துள்ளனர். அவர்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்புப் படையினர் பத்திரமாக மீட்டனர். இதுவரை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதில் 1 வயது குழந்தை உட்பட 11 பேர் உயிரிழந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் பலர் காணாமல் போன நிலையில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி துரிதமாக நடைபெற்று வருவதாகவும் கூறியுள்ளனா்.